தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பச்சலனம் மற்றும் லேசான காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக பெரும்பாலான மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடனும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக கடலூர் மாவட்டம் புவனகிரியில் 8 சென்டிமீட்டர் மழையும், காஞ்சிபுரம் மாவட்டம் சோழிங்கநல்லூரில் 7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. அக்டோபர் 1 முதல் இன்று வரை பெய்த மழையின் நிலவரம். தமிழ்நாடு, புதுச்சேரி 31 சென்டிமீட்டருக்கு 28 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. சென்னைக்கு 51 சென்டிமீட்டர் வர வேண்டிய மழைக்கு 30 சென்டிமீட்டர் கிடைக்கப்பட்டுள்ளது, 41 விழுக்காடு குறைவு. புதுச்சேரிக்கு 53 சென்டிமீட்டருக்கு 33 சென்டிமீட்டர் கிடைத்துள்ளது, 37 விழுக்காடு குறைவு. விழுப்புரம் மாவட்டம் 33 சென்டிமீட்டருக்கு 23 சென்டிமீட்டர் கிடைக்கப்பட்டுள்ளது, 30 விழுக்காடு குறைவு. பெரம்பலூர் 32க்கு 21 சென்டிமீட்டர், 35 விழுக்காடு குறைவு. அரியலூர் 35க்கு 19 சென்டிமீட்டர் கிடைத்துள்ளது, 45 விழுக்காடு குறைவு. அதிகபட்ச மழை அளவாக ராமநாதபுரத்தில் 33 சென்டிமீட்டருக்கு 44 சென்டிமீட்டர் கிடைத்துள்ளது, 34 விழுக்காடு அதிகம். நெல்லை மாவட்டத்தில் 32 சென்டிமீட்டருக்கு 41 சென்டிமீட்டர் கிடைத்துள்ளது, 29 விழுக்காடு அதிகமாக கிடைத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்துக்கு 29 சென்டிமீட்டருக்கு 35 சென்டிமீட்டர் கிடைத்துள்ளது, 23 விழுக்காடு அதிகம். ஓகேங்களா?